நேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில நம்ம சில கதைகள் கேட்கும்போது அது சிந்திக்க மட்டும் இல்லை, சிரிக்கவும் தான். நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில சில சமயம் சிந்திக்கவும் சிரிக்கவும் இந்த மாதிரியான கதைகள் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கா இருக்கும். வாங்க கதைகளுக்குள்ள போகலாம். ஒரு மனிதன் மலை உச்சியில நின்னுக்கிட்டு இயற்கை காட்சியை ரசிச்சுட்டே இருந்தான். அப்ப திடீர்னு தவறி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவன் தற்செயல அங்க பாறையில விளிம்புல நீட்டிக்கிட்டு இருந்த ஒரு வேரை பிடிச்சுக்கிட்டான். புடிய விட்டாலோ இல்ல வேர் அறுத்துக்கிட்டாலோ கீழே விழுந்தா சங்குதான். அதனால அவன் ரொம்பவே பயந்துட்டான். அது வரைக்கும் அவன் கடவுளை நம்பினதே இல்லை. அப்போ கடவுளை நினைச்சு, கடவுளே, உன்னை நான் முழுமையா நம்புறேன், நீதான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். அப்போ வானிலிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, நீ என்னை நம்ப மாட்டாய். அதுக்கு இவன் உடனே பதிலு, என்னை கைவிட்டுறாத, நான் நிச்சயமா உன்னை நம்புறேன், நீ சொல்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொன்னான். சரி, உன்னை காப்பாற்றுகிறேன், முதலில் நீ பிடித்திருக்கும் வேரை விட்டுவிடு. வேரை விட்டுட்டா கீழே விழுந்து இறந்து போயிடுவனே. அதுக்கப்புறம் வானத்திலேருந்து குரல் கேட்கவே இல்லை. நம்பிக்கை இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்கவே கூடாது. யாரையுமே நம்பாவிட்டா நமக்கு வரும் நல்ல வாய்ப்புகள் இப்படி தான் கை நழுவி போயிடும். உங்களுக்காக சிந்திக்க சில நொடிகள் நீங்களும் எடுத்துக்கலாமே. ஒரு மனுஷன் தான் காலமெல்லாம் சம்பாதிச்ச பணத்தை தன் குடும்பத்துக்கே கஞ்சத்தனமா செலவு செஞ்சுட்டு சேமிச்சு வச்சிருந்தான். அவரு சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தன்னோட மனைவிய கூப்பிட்டு, நான் இறந்துட்ட பிறகு கூட என்னோட பணத்தை என் கூடவே நான் கொண்டு போக ஆசைப்படுறேன், அதனால என் பணத்தை சவப்பெட்டியில வச்சு அடக்கம் செஞ்சிரு அப்படின்னு கடவுளோட பேரால உறுதிமொழி வாங்கிக்கிட்டாரு. மனிதரோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் சத்தியம் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் இறந்துட்டாரு. சவப்பெட்டியை மூடும் போது இறந்து போன அவரோட நேர்மையான மனைவி, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவப்பெட்டிக்குள்ள ஒரு சின்ன பெட்டியை வச்சு மூட சொல்லிட்டா. நேர்மையான மனைவியோட கஷ்டமான வாழ்க்கையையும் அவ கணவன் கஞ்சித்தனத்தை அறிஞ்சிருந்த அவளோட தோழி, முட்டாள்தனமா நீ உன் கணவர் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியான்னு கேட்டா. சவப்பெட்டிக்குள்ள பணத்தை வைக்கிறதா கடவுள் பேரால சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், அதை போய் ஏமாத்த முடியுமா அப்படின்னு சொன்னான். அவர் சேமிச்சு வச்ச எல்லா பணத்தையும் மொத்தத்தையும் பணமாக்கி பேங்க்ல போட்டுட்டு முழு தொகையையும் செக்ல போட்டு வச்சுட்டேன், அவர் போற இடத்துக்கு மாத்த முடிஞ்ச மாத்தி செலவழிச்சுக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அந்த புத்திசாலி மனைவி. ஊர் முழுசும் ஒரு பெரிய அறிவிப்பு, எங்க பார்த்தாலும் ஒரே விளம்பரம். என்ன விளம்பரம்னா, 400 ரூபாய் இருந்தா காலம் முழுசும் உட்காந்து சாப்பிடலாம். இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். இதை பத்தி மேலும் விசாரிக்கும் போது 400 ரூபாய் பணத்தோட வந்து சந்திக்க வேண்டிய இடத்தோட முகவரி கிடைச்சது. ஊரே திரண்டு அந்த இடத்துக்கு போயிடுச்சு. வெறும் 400 ரூபாயில வாழ்நாள் முழுசும் உக்காந்தே சாப்பிடுறதுனா சும்மாவா? அந்த இடத்த சேர்ந்த உடனேயே ஒருத்தன் சக நண்பர்கிட்ட, 400 ரூபாயா இல்ல 4000 இல்ல 40000 அப்படி ஏதாவது மாத்தி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு வரிசையில நின்றுட்டு கேட்டான். அதுக்கு அங்க இருந்தவரு, 400 ரூபாய் மட்டும் தாங்க அப்படின்னு சொன்னாரு. வரிசையில இருந்து ஒவ்வொருத்தரும் உள்ள போனாங்க. அங்க ஒருத்தர் உட்காந்து நாற்காலி வித்துக்கிட்டு இருந்தாரு. வாங்க சார், வாங்க, தாங்கான நாற்காலி சார், சீக்கிரத்துல உடையவே உடையாது, 400 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போங்க, உங்க ஆயுசு முழுக்கும் இதுல உக்காந்தே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா. விளம்பரங்களை நம்பி நாம ஏமாந்துட கூடாது. அநியாயத்துக்கு ஆசைப்பட்டா நாமளும் அல்வா சாப்பிட வேண்டியது இருக்குது இல்ல. அமைதியா இருந்தா அதுக்கு அதிகப்படியான பவர் இருக்கு அப்படின்றத ஒரு சிறிய தகவல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் தனக்கு எப்பெல்லாம் அதிகப்படியான மன அழுத்தம், கோபம், குழப்பம் வரும்போது 2 இரும்பு குண்டை தன்னோட கையில வச்சுக்கிட்டு தூங்கிடுவாராம். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது அந்த இரும்பு பந்துகள் தன்னை மீறி கீழே விழும் இல்லைங்களா, அந்த சத்தத்தை கேட்டு உடனே எழுந்துருவாராம். ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து நான் எழுந்திருக்கும் போது எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தெளிவான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். உங்களுக்கும் மன அழுத்தம், கோபம், பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏற்படும் போது எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகளோட தாக்கங்கள் இது எல்லாத்தையும் குறைக்க மூச்சு பயிற்சி செய்ய முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ, விளையாடுறது, பாட்டு கேட்கறது, தனியா இயற்கையை ரசிக்கிறது, இப்படி உங்களோட கவனத்தை திசை திருப்பி உங்களோட உள் மனதை அமைதியா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களோட உள் மனசும் நீங்களும் அமைதியா இருந்தா மட்டும்தான் அந்த அமைதிக்கான பவரை உங்களால கண்டுபிடிக்க முடியும். இத பத்தி சிந்திக்க நீங்களும் சில நொடிகள் எடுத்துக்கலாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம்.